हेलो व्यूवर्स वेलकम टू माय चैनल नाम इनकी 9th मैथ्स गणमोली பயிற்சி 1.3 ல 5th சம் பார்க்க போறோம் சம்ல என்ன கொடுத்திருக்காங்கன்றத ரீட் பண்ணிட்டு சம்க்குள்ள போலாம் கொடுக்கப்பட்ட கணங்களின் சமச்சீர் வித்தியாசத்தை காண்க அப்படினு சொல்லி நமக்கு கொடுத்திருக்காங்க மூணு ரோம லெட்டர்லயுமே ரெண்டு ரெண்டு செட் வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க இங்க நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா பி கியூ அப்படிங்கற இந்த ரெண்டு செட் கொடுத்திருக்காங்க சமச்சீர் வித்தியாசம் கணங்களின் சமச்சீர் வித்தியாசம்னா நமக்கு தெரியும் டெல்டா அதாவது பி பி டெல்டா கியூ தான் நமக்கு கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க பி டெல்டா கியூ இதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் பி மைனஸ் கியூ யூனியன் கியூ மைனஸ் பி சோ நமக்கு பி மைனஸ் கியூ ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணனும் கியூ மைனஸ் பி கால்குலேட் பண்ணனும் ரெண்டையும் சேர்த்து எழுதணும்னா நமக்கு பி டெல்டா கியூ வந்து கிடைச்சிடும் இப்போ ஃபர்ஸ்ட் நாம p minus q வந்து கால்்குலேட் பண்ணலாம் அதுக்கு p ல இருக்கிற உறுப்பையும் உறுப்ப ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கலாம் 2 3 5 7 11 q ல இருக்கிற உறுப்பையும் எடுத்து எழுதிக்கலாம் 1 3 5 11 சோ நம்ம இப்ப என்ன பண்ணப் போறோம்னா p minus q னா p ல இருந்து q ல இருக்கிற உறுப்புகளை கழிச்சிட்டு p ல இருக்கிற பெண்டிங் உறுப்பை நாம எழுத போறோம் அப்போ நாம क्यूल ओर उ पील कट पड़ला वन उपील त्री उपो कट पड़ी के पील उ्यूल ओवर उ पी मैनस्ू दील क्यूव कल्पर अीय कट पड़ी के फैव कट पड़ी के लवन कट पड़ी के पील पेंडिंग उप नाम एलोना अदा नमक पी मैनस्ू सो टू सेवन मटा नमुक कू सेवन அதே மாதிரி நாம என்ன கால்்குலேட் பண்ணனும் q - p யும் கால்்குலேட் பண்ணனும் இதுக்கு ஃபர்ஸ்ட் q ல இருக்கிற உறுப்பு எடுத்து எழுதிக்கலாம் 1 3 5 11 அப்புறம் p p ல இருக்கிற உறுப்பு எடுத்து எழுதிக்கலாம் 2 3 5 7 11 சோ இப்போ நாம என்ன பண்ணப் போறோம் அப்படினா q ல இருந்து p ஐ சப்ட்ராக்ட் பண்ணப் போறோம் சோ q ல இருந்து க்யூல இருக்கிற உறுப்புகள்ல பீல இருக்கிற உறுப்ப கட் பண்ணிட்டு பெண்டிங் உறுப்ப நாம எடுத்து எழுத போறோம் 2ங்கற உறுப்பு இங்க இல்ல 3 இருக்கு 5 இருக்கு 11 இருக்கு இப்போ க்யூல இருக்கிற q minus p இப்போ நாம என்ன பண்ணியாச்சு க்யூல இருந்து p ஐ சப்ட்ராக்ட் பண்ணியாச்சு இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்குது 1 1 மட்டும் தான் நமக்கு கிடைச்சிருக்கு சோ இப்போ நாம p minus q கால்்குலேட் பண்ணிட்டோம் q minus p யும் கால்்குலேட் பண்ணிட்டோம் ரெண்டுக்கும் யூனியன் எடுத்துட்டோம் அப்படினு சொன்னா நமக்கு p delta q கிடைச்சிரும் p delta q is equal to என்ன p minus q union q minus p சோ இந்த இதுக்கும் நமக்கு வந்து யூனியன் எடுக்க போறோம் ரெண்டுல இருக்கிற உறுப்பை சேர்த்து எழுத போறோம் எந்த ஒரு உறுப்பு நமக்கு ரிபீட் ஆக கூடாது சோ 1 2 7 இதுதான் 1 2 7 இதுதான் p delta க்யூ அதாவது கணங்களின் சமச்சீர் வித்தியாசம் p க்கும் q க்கும் டெல்டா நம்ம சமச்சீர் வித்தியாசம் கால்்குலேட் பண்ணியாச்சு 5th சம்ல செகண்ட் ரோம் லெட்டர்ல r s அப்படினு சொல்லி ரெண்டு செட் கொடுத்திருக்காங்க இதுக்கு நமக்கு சமச்சீர் வித்தியாசம் கால்்குலேட் பண்ணனும் சோ r டெல்டா s வந்து நமக்கு கால்்குலேட் பண்ணனும் அதுக்கு r minus s union s minus r அப்படினு சொல்லி நமக்கு ஃபார்முலா தெரியும் எந்த ரெண்டு செட்டுக்கு சமச்சீர் வித்தியாசம் கால்்குலேட் பண்ணனுமோ அதுக்கு r - s அதாவது r - s கால்்குலேட் பண்ணி s - r கால்்குலேட் பண்ணனும் ரெண்டையும் சேர்த்து எழுதணும் சோ r - s வந்து ஃபர்ஸ்ட் கால்்குலேட் பண்ணலாம் நாம r - s கால்்குலேட் பண்றதுக்கு r ங்கற செட்டை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கலாம் l m n o p s எடுத்து எழுதிக்கலாம் j l n q சோ r ல இருந்து s வந்து கழிக்க போறோம் சோ r ல இருந்து s ல இருக்கிற உறுப்புகளை கட் பண்ணிட்டு பெண்டிங் உறுப்புகளை எடுத்து எழுத போறோம் s ல வந்து என்னென்ன உறுப்புகள்லாம் இருக்கு l இருக்கு n இருக்கு l n மட்டும் தான் இருக்கு அத ரெண்டையும் கட் பண்ணியாச்சு ரிமைனிங் உறுப்புகளை எடுத்து எழுதிக்கலாம் m o p அதே மாதிரி s - r கால்்குலேட் பண்ண போறோம் அதுக்கு s ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம் நாம s is equal to j l n q r ல இருக்க உறுப்பு l m n o p
ஸோ எஸ்ஸில் இருந்து ஆரை சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ எஸ்ஸில் இருந்து ஆரில் இருக்க உறுப்புகளை கட் பண்ணிவிட்டு பெண்டிங் உறுப்புகளை எழுத போகிறோம். இப்போ எல்ங்கிறது ஆரில் உறுப்பாக இருக்குது, கட் பண்ணிட்டோம். என்கிற உறுப்பு இருக்குது, அதையும் கட் பண்ணிட்டோம். இப்போது எஸ்ஸில் இருக்க பெண்டிங் உறுப்பை எடுத்து எழுதணும்னா அதுதான் நமக்கு என்ன, எஸ் மைனஸ் ஆர் ஜே கியூ. இப்போ நமக்கு என்ன கால்குலேட் பண்ணணும், ஆர் டெல்டா எஸ் அதுக்கு என்னென்னா ஆர் மைனஸ் எஸ் யூனியன் எஸ் மைனஸ் ஆர். ஸோ ஆர் மைனஸ் எஸ் நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்குறோம், எஸ் மைனஸ் ஆரும் கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். இந்த ரெண்டையும் சேர்த்து நாம் எழுத போகிறோம். இந்த ரெண்டுக்கும் சேர்ப்பு கணம் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஆர் டெல்டா எஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த ரெண்டு உறுப்பையும் சேர்த்து எழுத போகிறோம். எம் ஓ பி ஆர் மைனஸ் எஸ் எழுதியாச்சு, எஸ் மைனஸ் ஆரையும் எடுத்து எழுத போகிறோம். எந்த உறுப்புமே ரிப்பீட் ஆகக்கூடாது, நமக்கு ரிப்பீட் ஆகலை. ஸோ ஜே கியூ இதுதான் நமக்கு ஆர் டெல்டா எஸ்ஸோடைய வேல்யூ. இப்போது நமக்கு ஃபிஃப்த்து சம்மில் தேர்ட் ரோம் லெட்டரில் எக்ஸ் ஒய்னு சொல்லி ரெண்டு செட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நமக்கு சமச்சீர் வித்தியாசம் கால்குலேட் பண்ணணும். அப்போது எக்ஸ் டெல்டா ஒய் வந்து நாம் கால்குலேட் பண்ணணும். இதுக்கு ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும், எக்ஸ் மைனஸ் ஒய் யூனியன் ஒய் மைனஸ் எக்ஸ். ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு எழுதிட்டு எக்ஸ் மைனஸ் ஒய்யும் கண்டுபிடிக்க போகிறோம், ஒய் மைனஸ் எக்ஸு கால்குலேட் பண்ணி ரெண்டுக்கும் யூனியன் எடுக்க போகிறோம். ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் வந்து ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ் செட்டை எடுத்து எழுதிக்கலாம், ஃபைவ் சிக்ஸ் செவன். ஒய் எடுத்து எழுதிக்கலாம், ஃபைவ் செவன் நைன் டென். இப்போது எக்ஸிலிருந்து ஒய்யை சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம், அதாவது எக்ஸிலேருந்து ஒய்யை கழிக்க போகிறோம். அப்போ எக்ஸில் இருக்கிற உறுப்புகளில் ஒய்யில் இருக்கிற உறுப்புகளை கட் பண்ணிவிட்டு பெண்டிங் உறுப்பை நாம் எடுத்து எழுத போகிறோம். ஃபைவை கட் பண்ணியாச்சு, செவனை கட் பண்ணியாச்சு. ஸோ நமக்கு எக்ஸில் இருக்கிற ரிமைனிங் உறுப்பு என்ன, எக்ஸ் மைனஸ் ஒய் வந்து நமக்கு சிக்ஸுன்னு சொல்லி கிடச்சிருக்கு. அதே மாதிரி ஒய் மைனஸ் எக்ஸ் கால்குலேட் பண்ணணும். அதுக்கு ஒய்யை ஃபஸ்ட்டு நாம் எடுத்து எழுதிக்கலாம், ஃபைவ் செவன் நைன் டென் எடுத்து எழுதிட்டு இப்போது எக்ஸுங்கிற கணத்தை எடுத்து எழுதிக்கலாம், ஃபைவ் சிக்ஸ் செவன். ஸோ இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம், ஒய்லேருந்து எக்ஸை கழிக்க போகிறோம். ஒய்லேருந்து எக்ஸ் உறுப்புகளை கட் பண்ணிவிட்டு பெண்டிங் உறுப்புகளை நாம் எழுத போகிறோம். இப்போ ஃபைவ் இருக்குது எக்ஸில், ஸோ அதை கட் பண்ணியாச்சு, சிக்ஸு செவன். ஸோ செவனையும் கட் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு என்ன கிடச்சிடுச்சு, ஒய் மைனஸ் எக்ஸ் வந்து கிடச்சிடுச்சு, என்ன நைனும் டென்னும். இப்போ நமக்கு என்ன கால்குலேட் பண்ணணும், எக்ஸ் டெல்டா ஒய். அதுக்கு ஃபார்முலா என்ன, எக்ஸ் மைனஸ் ஒய் யூனியன் ஒய் மைனஸ் எக்ஸ். நமக்கு எக்ஸ் மைனஸ் ஒய்யும் தெரியும், ஒய் மைனஸ் எக்ஸும் தெரியும். ஸோ ரெண்டையும் சேர்த்து எழுதிட்டோன்னா நமக்கு எக்ஸ் டெல்டா ஒய் வந்து கிடச்சிடும். ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் என்ன, நமக்கு சிக்ஸ் மட்டும் இருக்குது, இங்கே நைனும் டென்னும் இருக்குது. இதை சேர்த்து அப்படியே எழுதிடலாம், சிக்ஸ் நைன் டென். ஸோ நம்ம எக்ஸுக்கும் ஒய்க்கும் சமச்சீர் வித்தியாசம் கால்குலேட் பண்ணியாச்சு. இந்த சம்மில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கனமொழி இன்ட்ரடக்ஷன் பார்ட்டுக்கான வீடியோ லிங்க்கு இந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துட்டு இந்த எக்ஸசைஸ் சம்ஸை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.